ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஷ்வாஸ் கிராஃப்ட். இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் ஷார்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். சூப்பரான வால் டெக்கர் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்க்கு கொஞ்சம் அக்ரேலிக் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிற ஒரு 4-5 கலர்ஸ் எடுத்திருக்கேன். எல்லோ, ஆரஞ்ச், க்ரீன் அண்டு பிங்க், இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்டிக்ஸ்க்கு ஒரு ஒரு கலர் அடிச்சுக்கலாம். டோட்டலாக ஒரு 15 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம அடித்து முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு 2 கலர் பக்கத்து பக்கத்தில், பக்கத்து பக்கத்தில் ஒரே கலர் வராத மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். டோட்டலாக ஒரு 10 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை நான் இந்த மாதிரி லைனாக அடுக்கிக்கிறேன். அடுக்கிட்டு பேக் சைடில் சப்போர்ட்டுக்கு 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். நம்ம இப்போ ஒட்டுறது பார்க்கலாம், எப்படி ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நான் வந்துட்டு பேக் சைடில் மேலே ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸு, கீழே ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம எல்லாத்தையும் ஒட்ட போகிறோம். நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க மாதிரியே பக்கத்து பக்கத்தில் ஒரே கலர் வராமல் இதே மாதிரி நம்ம ஒட்டிடலாம். ப்ளூகன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபெவிபான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை கீழே இந்த இடத்துல ஒட்டுறேன். நெக்ஸ்ட் இப்போ மேலே என்ன பண்ண போகிறோம்னா, மீதி இருக்க 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸையும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒட்ட போகிறோம். நம்ம அக்ரேலிக் பெயிண்ட் கொடுக்காமலே வெறும் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை மட்டும் நம்ம ராவாகவே அப்படியே யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வுட்டன் ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கிராஃப்டோட பேஸ் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு பேர்டோட பிக்சர் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வரைய வரலன்னா நீங்கள் எதுலையாவது பேப்பரில் ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வரைஞ்சிக்கலாம். இப்போது இதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பிளாக் கலர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன், கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் பேக் சைடில் ஜஸ்ட் நம்ம ஒரு இதுக்கு மேலே ஒரு முறை ட்ரா பண்ணிவிட்டு அதோட இம்ப்ரெஷன் கீழே இருக்கும் இல்லையா, அதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், இந்த மாதிரி 2 வேணும் நம்மளுக்கு. ஸோ டோட்டலாக கட் பண்ணி முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம வரைஞ்சதோட இம்ப்ரெஷன் அதில் லைட்டாக தெரியும். இதை வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஒரு பேர்டு வந்துட்டு நீங்கள் கட் பண்ணும்போது இந்த பக்கம், அதாவது ஒரு இந்த பக்கம் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பேர்டு வந்து பேப்பரை திருப்பி வச்சுட்டு நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேர்ட்ஸ் ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்க்குற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பேர்டோடைய ஃபெதர் இருக்கு இல்லையா, மேலே ஒரு ரெக்கர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம தனியாக இப்போது ஒரு திலகம் ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு இந்த ஃபோம் ஷீட்டையும் கட் பண்ணுறேன். இது வந்து சில்வர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன், ஒயிட் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 2 பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இதுக்கு மேலே நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்காக தான் கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேங்கிங் ரெடி பண்ணிடலாம். ஹேங்கிங்க்கு உள்ளன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். எப்பவும் போல் ஏதாவது ஒரு கார்டு எடுத்துகிட்டு ஒரு 20-25 டைம்ஸ் நம்ம வந்து உள்ளன் த்ரெட்டை கார்டில் சுற்றிடலாம். சுற்றிட்டு நம்ம இதை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வந்து கட்ட போகிறோம். கட்டிவிட்டு இன்னொரு பக்கம் நம்ம இதை ஈவனாக வந்து கட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்துட்டு 4 கலரில் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். இப்போ இதில் கொஞ்சம் பீட்ஸ் கொத்துக்கலாம். 4 ஹேங்கிங்குமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அரேஞ்ச் பண்ணி ஒட்டுறது தான் நம்மளோட ஒர்க்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேர்ட்ஸை வந்து ஒட்ட போகிறோம். எல்லாத்துக்கும் நான் க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப நான் சொல்கிறது, ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறீங்க க்ளூகன் இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட் வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் க்ளூகன் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபெவிகால் யூஸ் பண்ணாவே போதும். இப்போ பேர்ட்ஸ் ஒட்டிட்டு அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஃபெதரையும் ஒட்டியாச்சு. பேக் சைடில் திருப்பி ஹேங்கிங்ஸை ஃபுல்லாக ஒட்ட போகிறோம். 4 ஹேங்கிங்குமே ஒரே ஹைட்டில் ஒட்டிக்கலாம். ஒட்டி முடிச்சுட்டு இதுக்கு மேலே இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்துட்டு நான் ஒட்டுறேன். ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்காக ஒட்டிடலாம். ஒட்டி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 பேர்ட்ஸ்க்குமே நம்ம ஐ வைக்க போகிறோம், கண்ணு வைக்க போகிறோம். கண்ணுக்கு வந்துட்டு ஹாஃப் பீட் எடுத்திருக்கேன், ஒயிட் ஹாஃப் பீடு.
இதை நம்ம கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ரெண்டு கண்ணுமே ஒட்டி முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக நான் நிறைய கொஞ்சம் பீட்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி ஒட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் காமிச்சிட்ருக்கிறது கோல்டன் ஆஃப் பீட் காமிச்சிருக்கேன். இது ரொம்ப சின்ன சின்ன ஆஃப் பீடு, கோல்டு கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ காமிச்சிட்ருக்கிறது ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற ஒரு பீடு. இதை மேலே அந்த நாலு கார்னர்லேயும் நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டி முடிச்சுட்டு உள்ளே ஃபுல்லாக நம்ம கோல்டன் ஆஃப் பீடு வந்து கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி அங்கங்கே ரேண்டமாக ஒட்டிடலாம். இப்போது ஒரு ரெட் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் ஹார்ட்டின் ஷேப் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதை நம்ம தனியாக கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு இது ரெண்டு பேர்டோட சென்டரில் மேல் பக்கமாக நம்ம ஒட்டிடலாம். ஒட்டி முடிச்சுட்டு பார்ப்போம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக ஒரு சிம்பிளான வால் டெக்கர் ரெடி பண்ணியாச்சு. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது மேலே டாப்பில் கூட ஒரு ஃப்ளவர் பீட் வந்து ஒட்டியிருக்கேன் நான். ஸோ இது ஒட்டி முடித்ததுக்கப்புறம் தான் ஒரு ஃபுல்ஃபில்லான லுக் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை.